என் தம்பி கோபி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கோபியோட நட்சத்திரம் உத்தராடம், சிந்தாமணி கோத்திரம். கோபி வல்லியா? ராத்திரி பூரா உற்சாப்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான், இப்ப வந்துருவா. ஐயா என்னங்கதா, வண்டியை ரெடி பண்ணிட்டாரா? ரெடி பண்ற, எடுத்துட்டு போங்க. சாவி எங்க? வண்டியில இருக்குங்க. வெரி குட். முதலாளி வீலுக்கு போயிட்ட போல. ஐயோ முதலாளி வீலுக்கு போயிட்டு போடாம வண்டி எடுத்து போறாரு. அதனாலதான் கோபி, இந்தாடா புது டிரஸ், போய் மாத்திட்டு வா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பாடு சாப்பிடலாம். அண்ணி இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. உங்களுக்கு புடவை, அண்ணனுக்கு வேஷ்டி சட்டை. என் பிறந்த நாள் நான் கொடுக்க ஒரு சின்ன காணிக்கை. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன் சாதி. ஆமா, இங்க கல்யாணம் ஆகணும், யாரும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களே. ஏன் இப்படி அள்ளி கொட்டிக்கிறீங்க? கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடுறது. நல்லா இருக்கு. நான் அவசரமா எஸ்டேட் பங்களா போய் ஆகணும். அப்பா காலத்துக்கு அப்புறம் எஸ்டேட் பொறுப்பு ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. நான் நேரத்துக்கு அங்க இருக்கவானா? அதான் இந்த நல்ல நாள்ல நானும் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கேன். என்ன கோபி? அது நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவர் கார்ல பிரேக் சரி பண்ணி போர்டு போடுறதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க.
வண்டி டபுள் ஸ்பீடா போகுது, அப்புறம் பிரேக் போட்டா எங்க? ஒண்ணும் கிடையாது, அவர் அலறி வண்டி ஸ்பீடா போகுது. நானு என் மோட்டர் பைக் எடுத்தேன், உட்காந்து சும்மா மின்னல் வேகம் மின்னல் வேகம் குறுக்கு ஒளியில அப்படியே போய் பாஞ்சி கார்ல உட்காந்து அவரை காப்பாத்துட்டேன். நல்லா இருக்கு. ஏன்பா இந்த மாதிரி ஆபத்தான காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல? சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு 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 நல்லா சொல்லு. மேனேஜரை காப்பாத்துற நல்ல காரியம் தானே, ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணே. ஆண்டவன் ஏன் இருக்கான், நம்மளை எல்லாம் காப்பாத்துவான். முதலாளி பேண்ட் ஷூ எல்லாம் கூட போட்டாச்சு, கண்டிப்பா வந்துருவாரு. எல்லாம் பொறுமையா இருங்க, முதலாளி கோட்டு மாட்டியாச்சு, இதோ வந்துருவாரு. முதலாளி வந்துட்டாரு, மாடிப்படி கிட்ட வந்துட்டாரு. அமைதி அமைதி. எஸ்டேட் சூப்பர்வைசர் பாலு. வணக்கம். யாருமே குளிக்கல முதலாளி. மேனேஜர், இந்த அழுக்கு பிடிச்சவங்க டர்ட்டி ஃபெல்லோஸ் எல்லாம் கிட்டே வரக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் ஸ்டேட்ஸ்ல ரொம்ப அழகான சூழ்நிலையில வாழ்ந்தவன். பாபு, என் சார்பில் மாலையில கலெக்ட் பண்ணிக்க. கோகோ கோமேன். எஸ் சார். ஏப்பா இதை விட பெரிய மாலை கிடைக்கலையா? பிஷ்ணாரி பசங்களா? தப்புடி தப்புடி. தொழிலாளி அசிங்கமாவோ அநாகரிகமாவோ யாராவது நடந்துகிட்டா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீங்களும் ஹாரா கஷ்டப்பட்டு கடினமா ஒர்க் பண்ணுங்க, வார வாரம் கூலி வாங்கிக்கங்க. எனக்கு எதுவுமே அழகா குளிர்ச்சியா கண்ணுக்கு கவர்ச்சியா. பாபு, கமான் மேன். உங்களுக்கு தான் சொல்றேன், சின்ன முதலாளி இப்பதான் சிம்மாசம் ஏறி இருக்காரு. மத்தியானம் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. போங்க போங்க போங்க. அண்ணே வாங்க. அண்ணே ஹலோ சன். ஃபாதர், இன்னைக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. சன், கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக, கர்த்தரின் நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. ஆமென். அண்ணே பிறந்த நாளா? அண்ணே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என் பிறந்த நாள் பரிசா உனக்கு இது கொண்டு வந்திருக்கேன். என்னது? புடவை. இன்னைக்கு இதை கட்டிக்கிட்டா ஸ்கூலுக்கு போகணும். ஸ்டெல்லா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் வச்சுல? எஸ் ஃபாதர். புறப்படுமா? சன், அனாதை ஆயிட்ட இந்த பொண்ணை நான் எடுத்து வளர்த்தது கூட பெருசில்லை. அவ பேர்ல நீயும் அன்பு செலுத்தி சொந்த தங்க மாதிரி நேசிச்சு படிக்கிற செலவையும் நீயே ஏத்துக்கிட்டு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கியே, அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஏதோ ஃபாதர், உங்க புண்ணியத்தில் ஒரு டீச்சர் ஆயிட்டா, சீக்கிரம் ஒரு கல்யாணம் ஆயிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
நீங்க என்னமா இங்க இருக்கீங்க? ஆமா வச்சின ஸ்டண்ட் பண்ண. ஸ்டண்டா? நீ ஸ்கூல் தானே போற? ஆமா. வா ஆரம்பம் பண்ற. போற வழியில அந்த கதையை சொல்றேன். உட்கார். போயிட்டு வரேன். கொடுங்க படம் சொல்லி கொடு. ஃபாதர் தாமஸ், நீங்க ஒரு கையால வச்சுக்கிட்டு உங்களை கூப்பிட வந்த என் ஆட்களை அவமானப்படுத்தினீங்களா? ஏதோ தவறு நடந்து போச்சு. அவனும் கொஞ்சம் முன்கோவி. அவன் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கேன். உங்க மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. அந்த மெக்கானிக் பையில என் ஆட்களை கவனிச்சுக்குவாங்க. உங்களை கூப்பிட்டு அமிச்ச காரணத்தை சொல்லிடுறேன். நீங்க நடத்துற அந்த ஸ்கூலை இடிச்சு மிஸ்டர் ரமேஷ் அங்க ஒரு கிளப் கட்ட போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்க அவங்க பொழுதுபோக்க அப்படிப்பட்ட ஒரு இடம் எனக்கு தேவை. மிஸ்டர் ரமேஷ், இந்த பள்ளிக்கூடத்தை விட்டா நம்ம எஸ்டேட்ல இருக்கிற ஏழை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேற வசதியே கிடையாது. ஐ டோன்ட் கேர். இல்லீங்க, உங்க ஃபாதர் அந்த இடத்தை எங்களுக்கு மானியமா கொடுத்திருக்காரு. அதுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்ல, பத்திரமும் இல்ல. ஐ அம் சாரி, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. இன்னும் ரெண்டு மாசம் அவகாசம் கொடுக்குறேன், அதுக்கு நான் ஸ்கூல காலி பண்ணுங்க. மிஸ்டர் ரமேஷ், யூ கேன் கோ. ஃபாதர் தாமஸ், உங்களை நான் நிக்க வச்சே பேசிட்டேன், டோன்ட் மைண்ட் இட். முதலாளி, ஒரு அழகான அம்மா நம்ம ஒரு ஷாப்புக்கு வந்துகிட்டு இருக்குது. செருப்பாலே அடிப்பேன், நான் அம்மா கிட்ட பார்க்க மாட்டேன். ஐயோ பொண்ணு முதலாளி, பாடி எல்லாம் பிரமாதமா இருக்கு. என்ன அறிப்பிருக்கு? சார், எனக்கு பொன்னருவி எஸ்டேட்டுக்கு போகணும். அங்க யார் வீடுங்க? எஸ்டேட் மேனேஜர் மகனா? ஆடேடே, ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. இல்லையே, நான் தூரமா தானே நிக்கிறேன். நான் அது சொல்லலைங்க, நானும் அந்த எஸ்டேட்ல தான் இருக்கேன். நீங்க கைப்படாத பிள்ளையாரப்பா, விநாயகா, என்னோட எந்த பாத்தும் கழலாம என்ன ஜாக்கிரதையா கொண்டு விட்டியே, உனக்கு கோடி நமஸ்காரம். அவரா சேர்த்தாரு? நான் இல்ல சேர்த்தேன். மாமாரா எப்பமா வந்த? ஜஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். டாடி, இவர்தான் என்ன மோட்டார் பைக்ல கொண்டு விட்டாரு. நீயா தம்பி? சௌக்கியமா? சௌக்கியமா. வொர்க் ஷாப்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. உங்களுக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா டாடி? ஏற்கனவே தெரியுமாவா? ஒரு தடவை என் உயிரையே காப்பாத்திருக்காருமா? ஆமா, நீ ஏன் மோட்டார் சைக்கிள் வரணும்? கார் அனுப்பிச்சிருந்தனே. தேடி தேடி பார்த்தேன், அப்புறம் பஸ்ல ஏறி ஊட்டிக்கு வந்து அங்கிருந்து என் மோட்டார் சைக்கிளை அலங்காம குலுங்காம சேஃபா கொண்டு சேர்த்துட்டேன். வாங்க காபி சாப்பிடலாம். பரவாயில்ல, நீங்க வேலை இருக்கு, நான் வரேன். சுப்பையா, மிஸ், உங்களுக்கு எப்பாவது குறுக்கு வழியில போகணும்னு ஆசை வந்தா என் மோட்டார் சைக்கிள் ரெடி, நானும் ரெடி. உங்க திக்குக்கே நமஸ்காரம். வாழ்க. டேய், இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? டேய் ஐயா கேக்குறாரு, சொல்லுங்க. ஏண்டா தப்பா நினைக்காதீங்க ஏஜம்மா, சும்மா வேடிக்கையாத்தான். சீட்டாண்டிங்களா? ஏரி எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அதனாலதான். ஏண்டா டேய், ஏ எஸ்டேட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சோம்பேறித்தனமா சீட்டாடிக்கிட்டு இருந்தா நான் சும்மா விட மாட்டேன்.
தொழிலாளிகள் அப்படி அடிக்கிறது? அவங்களுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக. பாபு, அன்னைக்கு கூட்டத்துல காமிச்சன அதே பொண்ணு தானே இது? கண்ணாடி மாளிகையில இறக்கிற அப்புறம் அடிதோ. அம்மா நமஸ்காரம்மா. இந்த எஸ்டேட் கண்டக்டர் சின்னையா மகன் தானே? இல்ல, கையில பெரம்பு வச்சிருக்கீங்க ஹெட்மாஸ்டர் மகன். எப்படியோ யாருக்கும் கொஞ்சம் இருக்கீங்களா? ஒரு குடும்ப பொண்ணு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பத்தி நான் சொல்லிக்கலையே, என் பேரு பாபு. இந்த எஸ்டேட் முதலாளி ரமேஷ் இருக்காரு, அவருடைய பிஏ. அவங்க அப்பாரு ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாரு. காரணம், நான் ஒரு எம்ஏ, இவர் சின்ன வயசுக்காரரா. இன்னொரு எம்ஏ சேர்த்து என்ன டபுள் எம்ஏ வாக்கி ரொம்ப மட்டமா உபயோகிக்கிறாருங்க. இதெல்லாம் எங்கிட்டயே சொல்றீங்க? ஏமா 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 ஏமா, கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இல்லம்மா. இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம், எங்க முதலாளிக்கு தான் ஏதோ வேணுமா? அது எப்படி உங்ககிட்ட சொல்லி வந்து? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அம்மா, ஒரு பொண்ணுக்கு அவகிட்ட இருக்கிற கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? உங்களை மாதிரி இப்படி சிக்கன சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுமா. வந்தா என்ன? இப்ப எங்க முதலாளி கண்டுபட்டு போச்சே. அவன் ஜென்ரலா முதலாளி நல்ல குலதான், இருந்தாலும் சில்லற புத்திக்கார. குடும்ப பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. ஒன் மினிட், உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் பேசணும். பெரும்பு கையிலே தான் இருக்குமோ? இருக்கும். என்ன? சரி சரி, எங்க முதலாளி உங்களை தனியா பாக்கணுமா? தப்புதான். என் தங்கச்சிக்கிட்ட யாராவது இப்படி வந்து கேட்டா எனக்கு கொதிக்காதா? இப்பவே கொதிக்குது. இருந்தாலும் உத்தியோகம் மாசம் மாசம் கையை நீட்டு. அதனால் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, கொஞ்சம் தயவு பண்ணி, கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஏன் சார் வளவலன்னு பேசுறீங்க? நான் வரணும் அவ்வளவுதானே? சாதாரணமா நான் 100 ரூபாய் வாங்குவேன். இந்த ஆளு பெரிய ஆளு, அது இதுன்னு சொல்றீங்க. 300 ரூபாய் கொடுத்துட்டுமே. சப்புன்னு போச்சேம்மா.
உன் கால இருக்கிற செருப்பு கொஞ்சம் கூட எதுக்கு என் புத்திய நானே அடிச்சுக்கணும். உன்ன கேக்குறதுக்கு நான் பயந்தேன் பாரு. பயன்னா எப்படி சார் பழப்பு நடக்கும்? நானு லோ கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது லோ லோன்னு அலையிற கிளாஸ். இந்த செருப்பு முதல்ல செஞ்சீங்கன்னா வம்பே இருந்திருக்காது. அம்மா தாயே உன் பேர் என்ன? சீதா. அதை மட்டும் மாத்திக்கம்மா. எதுக்கு? பல பேர் வருத்தப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி முதலாளி கிட்ட பேசுறாத. நீ உண்மையிலேயே பெரிய எடுத்து பொண்ணு. உன்னை நான் ரொம்ப வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீ அங்க நடிக்கணும். ஓகே. எங்க முதலாளிக்கு கண்ணாடி மாளிகையில ஒரு இடம் உண்டு. இந்த நல்ல காரியங்கள்லாம் அங்கதான் அவர் கோலாகலமா நடத்துவாரு. நான் பார்க்க போறிய பின்னாடியே வரேன். இனிமே அதான் எனக்கு தோழி.
ஆளுக்கு எட்டு ரூபாயா? வாட் அன் இன்சல்ட். ஏங்க, இன்னைக்கு சமையலுக்கு என்ன புறாவா முயலா எத்த சுட போறீங்க? வேட்டைக்கு வந்தா லக்கு வேணும் மேன், சில சமயம் எதுவுமே கிடைக்காம போயிடும். நான் உனக்கு கேட்டா நீ கோச்சுக்க மாட்டீங்களா? லேண்டிங் நிஜமாவே நல்லா சுடுவீங்களா? உனக்கு என்ன சந்தேகம்? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அங்க போய் நில்லு, போய் நில்லு மேன். அட பின்னாடி போ மேன், இன்னும் பின்னாடி போ மேன். வாழ்க்கையில முன்னு போறணும் சார். மிலிட்டரி வாக்கு முக்கா நானே வருவேனே, நீங்க சாதாரணமா தள்ள ஐஸ் வைப்பாங்க, நீங்க என்ன சார் பழம் வைக்கிறீங்க? எனக்கு சுட தெரியுமா கேட்டேன்ல? சும்மா கேட்டேன். இப்ப இந்த பழத்தை மட்டும் தனியா சுட்டு கட்டுறேன். எங்கயா பழம்? தலையில வைமே சார். உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் பண்ணுனா நான் புழிஞ்சு தரேன் சார். ஏன் சார் சுட்டு எடுத்துக்கிறீங்க? தலையில வைமே. ஆடாம அசையாம இருக்கணும். பழமா நானா? எனக்கு நாக்குல சனி. உங்களை போய் சுட தெரியுமான்னு கேட்ட பாருங்க சார். சார் பாஸ் சார் என்ன விட்டுருங்க சார். நான் வீட்டுல ஒரே பையன், வளர்ற பையன். என கல்யாணம் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். நீங்க இந்த பழத்தை ஜீப் பானட் மேல வச்சு சுடுங்க சார். ஏன்னா ஜீப்புக்கு கல்யாணம் காட்சி எதுவும் கிடையாது பாருங்க. நான் ஆடுறேன். என் பாடி இப்ப எங்க கிட்ட இல்ல சார். சார் வேணாம் சார். கடைசி ஆசை எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஒரு ஒன் டூ த்ரீயா சொல்லுங்க சார். ஒன் டூ பயத்துல டபாய்க்கு வேணாமா? பேசாம இரு. என்ன புகட்டீங்களா எரிப்பீங்களா? இப்ப என்ன மேன் சொல்ற? சுட்டாச்சா? பழம் செதறியாச்சு. என்ன மேன் உங்களுக்கு? நீங்க கிங்ல ஷூட்டிங் சார். ஷூட்டிங்ல கிங் சார். நான் உயிரோடு இருக்கேன் ரொம்ப மட்டும்தான் எனக்கு புரியுது, வேற ஒரே அளவும் புரியல. ஜீப் எங்க? ஜீப் கம் ஜீப் ஜீப். பேபி, இட் இஸ் ஜஸ்ட் எ ஜோக். ஹலோ பாய், இட் இஸ் ஜஸ்ட் எ ஜோக். கங்க்ராச்சுலேஷன். நான்சென்ஸ். ஹலோ, உங்க தம்பி கோபி உங்க வீட்டுல தங்கியிருக்கான்? ஆமா சார். அவன் இப்போ உங்க பொறுப்புல தானே இருக்கான்? சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கான். அவனை படிக்க வச்சதே நான் தான் சார். அவனை படிக்க வச்ச நீங்க அவனுக்கு எப்படி மரியாதையா நடந்துக்கிறது சொல்லி கொடுக்கல? முதலாளி. வாட் முதலாளி? யூ சீ மிஸ்டர் பாலு, உங்க தம்பிக்கு முதல்ல காலர் இல்லாத சட்டையா தச்சு கொடுங்க. எங்க முதலாளிக்கு முன்னாடி காலர் தூக்கி விட்டு நடக்கிறான். சரி போனா போதும் விட்டாக்க. நேத்தி அவர் தொப்பிய உண்டி விழாவில் அடிக்கிறான். உண்மையாவா? அது மட்டும் இல்ல, பாதிரியாருக்கு பறிஞ்சுக்கிட்டு என் ஆட்களை அடிச்சு விரட்டி இருக்கான். நல்ல காலம். அன்னைக்கு முதலாளி துப்பாக்கியில இருந்த தோட்டா வில நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? அவர் கை துடிச்சது, சுட்டு இருப்பார். முதலாளி என்ன மன்னிச்சிருங்க, உடனடியா நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சா மட்டும் போதாது, என் கூட மோதலத்துக்கு அவனுக்கு யோகிதம் வேணுங்கிறது சொல்லுங்க. எங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி பிழைக்கிற குடும்பத்துக்கிட்டே நான் நன்றியும் விசுவாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறேன். யூ ஃபாலோ? உங்களுக்கு சரி அவனுக்கு சரி இதனுடைய ஃபர்ஸ்ட் வார்னிங். யூ கேன் கோ மிஸ்டர் பாலு. நான் ஏதோ என் வயிற்று பொழுப்புக்காக அப்பப்ப இப்படி குறுக்க பேசிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு கோபி கிட்ட சொல்லாதீங்க. அவன் ஒரு டைப்பு, ஸ்பேனராலேயே அடிப்பான். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு நேரம் கிடைச்சதே மத்தியானம் வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு ஒண்ணு ஜாஸ்தி வேலை இல்ல அண்ணே, அதான் நேரம் வந்துட்டேன். இத பாரு, கண்ட ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதே. காலையிலே நீ ஒர்க் ஷாப் போகும்போதே சீக்கிரமா சமைச்சு உனக்கு டிஃபன் கேரியர்ல கொடுத்துறேன். கையோட கொண்டு போயிட. ஆமா,
இப்போ உங்களுக்கு கேக்க வேலை பத்தாது எனக்காக காதலியே எந்திரச்சி சமைச்சி வேற வேலையில போங்கனே அட நீங்களும் வந்துட்டீங்களா உட்காருங்க அடட அண்ணே டெஃபினட்டா மழை தான் வர போகுது ரெண்டு பேரும் சாப்பாடு வீட்டுக்கு வந்துட்டோம் உட்காருங்கனே சேர்ந்து சாப்பிடுவோம் டேய் கோபி மிஸ்டர் ரமேஷ் கிட்ட நீ மொறதவரி நடந்துட்டியாமே யார் இந்த ரமேஷ் அது கூட உனக்கு தெரியாதா கிண்டல இந்த எஸ்டேட் மோலாடி அவரை நீ அவமானப்படுத்திட்டியாமே அவர் தலையெழுத்து பட வேண்டியிருந்தது பட்டா இந்த விளையாட்டு பேச்செல்லாம் கிட்ட வேணாம் நான் ரொம்ப சீரியஸா தான் கேக்குறேன் அவருடைய அந்தஸ்து என்ன நம்முடைய தகுதி என்ன நீ யாரு அவருடைய ஆட்கள் அடிக்க அவரை கேலி செய்ய கிண்டல் பண்ண அவருக்கு அந்தஸ்து இருக்குன்னு இவரே சொல்றாரு அந்த மரியாதை அவர் காப்பாத்துக்க வேண்டாம் ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறான் அந்த பார்த்து சும்மா இருக்க முடியுமா ஓஹோ ஒரு பொண்ணுக்காக பறிஞ்சுட்டு அவரை நீ எழுத்துட்டியா இங்க வர இங்க நான் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கௌரவமா புழப்பு நடத்திட்டு இருக்கேன் இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கோமா கூட பேசுனது கிடையாது இன்னைக்கு ஒன்னால நான் அவர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு பாரு உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல மறுபடியும் அவர்கிட்ட தாரா இருக்கிறார் வச்சுட்டேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏங்க கோவச்சுக்கிறீங்க கோபி ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான் முதலாளி அதை பெருசு பண்ணி உங்ககிட்ட ஏதாவது சொல்லி இருக்காரு நீங்களும் சத்தம் போடுறீங்க இவர் இப்படிதான் பேசுவாரு ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யறாரு இல்ல எனக்கு நான் தலையெழுத்து நான் என்ன ஒரு முதலாளி கிட்ட புலியா வாங்குறேன் வார்த்தை அடங்கி பேசுறேன் நீ என் தம்பியா இல்லாம இந்த வீட்டுல தங்காம இருந்திருந்தா இந்த கவலைப்பட மாட்டேன் இப்ப சொல்ற கேட்டுக்க நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் முதலாளிக்கு அடங்கிதான் போடும் இம்பாசிபிள் கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிட்டு சொன்னேன் எப்படி நடந்து கொண்டு எனக்கு தெரியும் உங்களுக்கு கூட முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி பொறுமையா இருக்க கத்துக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சார் உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க போன் எடுத்து சுத்தினா நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு தானு கண்ணாடி மாளிகையில வந்து நிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி புது சைக்கிள் மிச்சர் போட்டலாம் முட்டையை போட்டலன்றீங்களே உங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இல்ல சார் ஒரு பொண்ணை டீஸ் பண்ணி டீஸ் பண்ணி வழுக்கி கொண்டு வரலாம்டா இன்பமே இருக்கு உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தியா என்ன எங்க நீங்க லவ் பண்ண விட்டீங்க என் பாதி வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பாடு பண்றதுலயே போயிடுச்சு ஆமா சரிங்க சார் உங்க பாவத்தி இந்த பழுவையும் நான் தான் சார் சுமந்துட்டு வரேன் டேய் பங்களா வந்தாச்சுடா பங்களா வந்தாச்சா சார் மேனேஜர் சார் சார் முதலாளி மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு உங்க தலையெழுத்து என்ன நீங்க டான் 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 பேசுறீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஃப் கோர்ஸ் இது ஒரு பாசம் மலர் அண்ணன் தங்கச்சி விவகாரம் தப்பா நினைச்சுக்காதீங்க வாங்க வாங்க உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல அதுல பாருங்க விளையாட்டா உங்க மகளுடைய சைக்கிளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து போச்சு அவ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே புது சைக்கிளா வாங்கிட்டு வந்துட்டேன் என்னமா இதெல்லாம் அப்பா அவர் ஏதோ ஆக்சிடென்ட்னாரு அது இல்ல இது ஒரு இன்சிடென்ட் அவரோட ஸ்டேட்டஸ்க்கு எப்படி வேணா ஜோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு இவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுமா கரெக்ட் அப்படியே ஒரு சின்ன பிளேட்ல முதலாளிக்கும் பெரிய பிளேட்ல எனக்கும் பிஸ்கட் கொண்டு அப்பா நீங்க ஏதோ ஆடிட் மீட்டிங் போனும் சொன்னீங்கல்ல போலியா ஆமாமா சுத்தமா மறந்தே போயிட்டேன் நல்ல காலம் ஞாபகப்படுத்தினேன் நான் உடனே போயானு சார் என்னங்க இது நானே இங்க இருக்கேன் மீட்டிங் என்ன அவசரம் அதுக்கு இல்ல சார் இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் ஈவினிங் பிளேட்ல மெட்ராஸ் போகணும்னு சொல்றாங்க நாம உடனே போயானு சார் ஆமாப்பா டைம் ஆச்சு சீக்கிரமா புறப்படுங்க சார் இன்னுமா உங்களுக்கு புரியல இன்னைக்கு நோ டீ நோ பிஸ்கட் நம்ம இன்னும் இங்க இருக்கணுமா ஓகே இன்னொரு தடவை வந்தா போச்சு நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன் என்ன இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் இனிமே அடிக்கடி வருவார்னா உங்களுக்கு இனிமே அடிக்கடி புது காரு புது ஜீப்னு வந்துட்டே இருக்கும் லக்கி கேர்ள் நானும் ஒரு பொண்ணாவே பிறந்திருக்கலாம் ஹலோ கோபி ஹலோ என் முகத்தை பார்த்தது போதும் சைக்கிள பாருங்க புதுசா இருக்கு எஸ்டேட் ஓனர் மிஸ்டர் ரமேஷ் கொண்டு வந்து கொடுத்தாரு ஓஹோ பரிசா இல்ல அவர் செஞ்ச அக்கிரமத்துக்கு அபராதம் அக்கிரமம் அவர் செய்யல
படிச்சு பட்டு வாங்கின எல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்கி ஓஹோனா இருக்கா, அவங்க லாட்டரி அடிக்கிறான். தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய சீமானா இருந்தாலும் தட்டி கேட்காம என்னால இருக்க முடியாது. அதான் அவருடைய கேரக்டர். உங்க அண்ணன் அவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறாரு இல்லையா, அதனாலதான் அவருக்கு சாதகமா பேசுறாரு. சாதகமா பேசல, அது அவருடைய பலகீனம், கோழத்தனம். அந்த அடிமைத்தனத்தை தான் நான் இருக்கிறேன். A great man has already raised the slogan, all for one and one for all. But still these people have inferiority complex and slavish mind which I hate, Radha. I hate. Radha, நான் மட்ராஸ் போற முடிவு பண்ணிட்டேன். மெட்ராஸ்கா? ஆமா, நான் சுதந்திரமா இருக்க விரும்புறேன். நோ, நீங்க மெட்ராஸ்க்கு போக கூடாது. ராதா? எஸ், ஐ லவ் யூ குப்பி. நீங்க எப்போ என் கூடவே இருக்கணும், என் பக்கத்திலேயே இருக்கணும். ஹலோ ஃபாதர் தாமஸ், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. ஓ பாபு, முதல்ல இந்த இடத்துல நான் கிளப் தான் கட்டலாம் நினைச்சேன். இடத்தை பார்த்த உடனே கூடவே ஒரு ஸ்விம்மிங் பூலும் கட்டலாம் நினைக்கிறேன். மிஸ்டர் ரமேஷ், இன்னும் நீங்க உங்க மனசை மாத்திக்கவே இல்லையா? மாத்திக்க வேண்டியது நீங்க தான். பாபு, அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா. அனாதையான அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து பாதிரியார் தான் எடுத்து வளர்க்கறாரு. இப்ப இங்க டீச்சரா இருக்குது. இந்த ஹிஸ்டரி ஜாகிரதி எல்லாம் என்னமா சொல்லி கொடுக்கும் தெரியுமா? நான் அதை கேட்கல மேம், நம்ம கண்ணாடி மாளிகைக்கு. சரி சரி சரி, இந்த புனிதமான இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வரட்டும். நான் என் அசிங்கமான தொழிலை ஆரம்பிக்க. எங்க அண்ணன் கோபி. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அண்ணே, அடிக்கடி ஒண்ணு படலையே. எனக்கா? பிரேக் பிடிக்காம பழுத்து வீட்டீங்களே. அது உங்களை பார்த்த உடனே பேலன்ஸ் பேலன்ஸ் தவறி போச்சு, அவ்வளவுதான். இவ என் ஃப்ரெண்டு, பேர் ராதா. வணக்கங்க. வணக்கங்க. இவரு என் கூட பிறக்காத அண்ணா ராதா. அப்ப இன்னொரு வணக்கங்க. மற்றொரு வணக்கங்க. என் பேர் கோபி, ஒரு சாதாரண மெக்கானிக். நான் ஊருக்கு புதுசு, மெட்ராஸ்ல படிக்கிறேன். படிக்கிற பொண்ணா? எந்த கான்வென்ட்மா? அதெல்லாம் தாண்டியாச்சு, இப்ப காலேஜ். அப்போ மெச்சூர் கேர்ள், விவரம் தெரிஞ்ச பொண்ணு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எது எது? அண்ணே, நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவருடைய டாட்டர். ஓ, அது அமெரிக்கா ரிட்டர்ன். மிஸ்டர் ரமேஷ், அவருடைய எஸ்டேட் மேனேஜர் மகளா? வாழ்க வாழ்க. அண்ணே, சொல்ல மறந்துட்டேனே, மிஸ்டர் ரமேஷ் இல்ல, அவர் ஃபாதர் மீட் பண்ணி ஸ்கூல ரெண்டு மாசத்துல காலி பண்ணி என்கிட்ட ஒப்படைக்கணும், இல்லனா எல்லாத்தையும் வச்சு தரமாட்டம் ஆக்கிடுவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏழை பசங்க படிக்க கூட அவனுக்கு பிடிக்கலைங்க. சின்ன வயசுல எஸ்டேட் வேலை செய்ய வச்சு எதிர்காலத்துல ஒரு அடிமை சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை அவன் எப்படி எடுக்கிறோம் நான் பாக்குறேன். அந்த சுவன் இருந்து ஒரு செங்கல் கீழே விழுந்தாலும் அவ உடம்புல இருக்க எறும்பெல்லாம் நுரங்கிடும். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பொறுமையா இருக்கணும்னு. நானும் சொல்லிருக்கேன்ல, அக்கம சுரங்களை பார்த்தா ரத்த கொதிக்கும்னு. சொன்னீங்க கோபி, நான் இல்லைன்னு சொன்னேனா? கோவப்படுறத விட்டுட்டு அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசனை பண்ணுங்க. இருங்க இருங்க.
நான் என்னவோ நீங்க இப்பதான் முதல் முதல்ல சந்திக்கிற மாதிரி நினைச்சு ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். நீங்களும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நினைச்சீங்களே. ஆமா நினைச்சோம். என்ன இப்போ? பொறுமை பொறுமை, இப்ப தானே சொன்னேன். அப்ப சரி, நீங்க ரெண்டு பேரும் இருங்க, நான் வரேன். ஆப்பிள் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, கேக் இருக்கு. கறிப்பொடி? கறிப்பொடியா? ஆ, இது ஒரு கேக். ஆமா, பிக்னிக் வந்திருக்கும், கறிப்பொடி இருக்குடி. கூப்பி வந்த உடனே ஒரு ஜோக் பண்ணணும். இந்த டவல்ல இத பொட்டி நல்லா தடவி மடிச்சு வச்சுக்குவேன். கூப்பி வந்த உடனே மூஞ்சி தொடச்சுக்குங்கன்னு சொல்லி இந்த டவலை கொடுப்பேன். கறிப்பொடிய கவனிக்காம மூஞ்சிய தொடச்சுக்கும், முகம் எல்லாம் கறியாயிடும். எப்படி நம்ம ஜோக்? பாவண்டி, பாவத்தை பார்த்தா கொஞ்சம் த்ரில் இருக்க வேண்டாமா? ஏய், அங்க பாருடி. வெள்ளக்கரடி வருதுடி. சனியே, இங்க எதுக்கு வந்து நிறுத்துது? நம்மள தேடி வருது, வம்பளக்கும் வாங்கி கட்டிட்டு போட்டுமே. ஹலோ ராதா. ஹலோ ரமேஷ், ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் லைஃப்? வெரி ஸ்வீட். ஓ, பிக்னிக் வந்திருக்க, உனக்கு கம்பெனி கொடுக்க போய் போய் ஒரு பொண்ணு தான் கிடைச்சாளா? இப்பதான் நீங்க வந்திருக்கீங்களே, எங்களுக்கு என்ன குறைச்சல்? விருந்தாளி பசியோட வந்திருக்கேன், என்ன வச்சிருக்கேன்? பால், பழம், பவுடர். என்னங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க, இப்படி. ஐயோ, மூஞ்சி பூரா மண்ண படிஞ்சிருக்கு. மண்ணா? ஒரே அழுக்கா இருக்கு. அழுக்கா? இப்படி தொடச்சாலாம் போகாது, முகத்தை கழுவுங்க. ஏய், தண்ணி குடுறீ. வாங்க. அச்சா, மிஸ்டர் ரமேஷ் கூப்பிட்டுருக்கீங்களா? அவங்களை வெயிட் பண்ண வச்சா நல்லா இருக்காது.
வெயிட் பண்ணா பரவாயில்ல சார். அப்புறம் சிரிச்சு கிரிச்சது நல்லா இருக்காது சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அவங்களை தெரிஞ்சாதான் சார். அதுவும் எனக்கு தெரியும். என்ன கேட்குமா? என்ன மேம் சிரிக்கிற? அடக்க முடியல சிரிக்கிற. கறி கறியா? உங்க முகத்தை முதல்ல கண்ணாடியில போய் பாத்துங்க. நாலு பேர் என்ன பார்த்து சிரிக்க முடியாம நீ தப்பா எடுத்துக்காத. உன் தம்பி கோபி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவை உயிரியே காப்பாத்திருக்கான். இருந்தாலும் முதலாளிய என் மகன் உன் தம்பியோட சம்பந்தப்படுத்தி கண்டிச்சு பேசினப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஸ்டேட்டஸ் ஒண்ணு இருக்கே மேனேஜர் சார், என் தம்பி கொஞ்சம் துடிப்பானவனை தவிர ரொம்ப நல்லவன். உங்க கௌரவம் பாதிக்காம இருக்க அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். வேணும்னா அந்த ஊரை விட்டே அவனை அனுப்பிச்சிடுறேன். அந்த அளவுக்கு முடிவு பண்ணணும். புத்தி சொல்லு, படிச்ச பையன் சொல்லாதப்பா. ஓகே மேனேஜர் சார். அண்ணே அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப லலிதமான விஷயம். என்னது? காக்கா. காக்காவா? காதல். யாருக்கு? எனக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? வயசாட்டியா இருக்குல்ல, சும்மா இருக்க முடியுமா? பொண்ணியாரு, நான் சொல்றேன், நம்ம எஸ்டேட் மேனேஜருடைய மகன். உங்க தெரிஞ்சு போச்சா? ஓபி மேனேஜர் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவங்க உச்சாணி கலையில் இருக்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் எட்டுமா? இந்த காதல் கன்றாவி எல்லாம் என்னோட விட்டுடு. இருங்களே, அந்த பொண்ணு கோபி காதலிக்கதோ என்னமோ. கரெக்ட். நீ முதல்ல அவ என்ன காதலிச்சா? நல்லா இருக்கு. அவ சின்ன பொண்ணு, சிரிச்சு பேசிருப்பா. அதை நீ வளர்க்கறதா? முதல்ல நீ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணு. என்னங்க இந்த மாதிரி விஷயத்த வெளிப்படையா பேசுறது நல்லது இல்ல. கோபி திருந்திடுவான். வாங்க உள்ள போலாம். திருந்திடுவாரா? காதலிக்கிறதும் தப்பா? விஷயம் பாதோட தம்பி என்ன உலக தலைவர் வரக்கூடாது, ஸ்டைல் அடந்து போகக்கூடாது, ஒரு பிள்ளை இருந்து பார்க்கக்கூடாது, எதிர்த்தா கண்டவும் கிடையாதா? நோ 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 நோ, காதல் மகத்தானது, நான் அதை மறக்கவே முடியாது. ஹலோ மிஸ்டர் ரமேஷ், உங்க பர்த்டே நாளைக்கு தான் சொன்னீங்க? நாளைக்கு ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி வீசுவேன். நைட் ட்ரிங்க்ஸ் உண்டு, டின்னர் உண்டு, ஆல் ஷுட் கம். லெட் அஸ் என்ஜாய் தி டே. நீ சொல்ற ஜோவியல் ஒன்று. ஒரு ஸ்பெஷல் கேம் பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்டே தோழர்களே, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், இன்னைக்கு நம்ம முதலாளியோட பிறந்த நாள். அதனால அவர் பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு எல்லாம் பரிசு தர போறார். ஆம்பளைங்க மட்டும் வேலைக்குள்ள வாங்க 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 வாங்க. இப்ப நம்ம முதலாளி வெள்ளி காசு அள்ளி கீழே போட போறார். நீங்க எல்லாம் அதை பொறுக்கி எடுத்துங்க. சாமர்த்தியம் உள்ளவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். போடுங்க முதலாளி. Thank you.
பையனோட பணத்தை தூக்கி நினைச்சிட்டு அவன் குடும்பத்துக்கு 1000 பணம் கொடுத்தான். சார் டூ வாட் ஐ சே. ஐயனே போயிட்டான், யாருமே என்ன காட்டுவிடும். திமிர் பிடிச்ச ஜாதி. அகங்காரத்தையும் பண திமரையும் துணிஞ்சிட்டேன். இப்போ கண்ணீரிலே நடந்த இந்த நிகழ்ச்சி ஒரு சின்ன சாம்பிள். மறுபடியும் நீ இதே முறையில் என்ன சந்திக்க நினைச்ச அது உன்னுடைய நிரந்தர முடிவாத்தா இருக்கும். ஜாக்ரத. என் பர்த்டே பார்ட்டியில பல பேர் மத்தியில அசிங்கப்படுத்தி உன் தம்பி இப்படி அவமானப்படுத்தவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன். என்ன சொல்ற நீ? ஆமாங்க முதலாளி, உங்க கேளிக்கைக்கும் கோலாகலத்துக்கும் ஒரு சின்ன பையனுடைய உயிரை பலி வாங்கிட்டீங்களே. நீங்க வீசி எறிஞ்ச அந்த பிச்சை காசுக்காக அலைஞ்ச கூட்டத்தை பார்த்து என் மனசு கொதிச்சுது. அப்போ உன் தம்பி செஞ்சது நியாயங்கிறியா? ஆமா, மானோ ரோஷோ மனுஷத்தன்மை இருக்கிற எவன் அதைத்தான் செய்வான். என் தம்பி கோபி கொடுமையை எதிர்த்து பொங்கி எழுந்ததை பார்த்து நான் பெருமைப்படுறேன். பாலு, நீ அதிகமா பேசுற. நான் நினைச்சா ஒண்ணும் செய்ய முடியாது. இதோ என் ராஜினாமா. ஈவு இறக்க இல்லாதவங்ககிட்ட இனிமே நான் வேலை செய்ய தயாரா இல்ல. நேத்து ராத்திரி ரமேஷ் அடுப்பில் பெண் எடுத்த விஷயம் அண்ணன் தெரிஞ்சிருக்கும். முதலாளி தொழிலாளி மேல கோச்சிட்டு இருப்பாரு. அப்படியா உட்டன பாரு தம்பி என்று அண்ணன் கோபத்தோடு வருவாரு. அவர் வெளியே போட நாயன்னு சொல்றதுக்கு முந்தைய நான் முந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. நல்ல புத்தி வருது. அக்கிரமத்துக்கு நீ சரியான பதிலடி கொடுத்துட்ட. அந்த குடும்பக்காரன்ட்ட நானும் வேலை செய்ய விரும்பாம ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்றேன். முதலாளி நான் தொழிலாளி. அந்த கோபி ராஸ்கல் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு திரும்பி வரப்போ அவனை தீர்த்து கட்டிட்டு செஞ்சிடும். பாபு, அவன் சாதாரண மத்தியான சாப்பாட்டுக்கு மோட்டர் சைக்கிள் தானே வீட்டுக்கு போவான். இல்ல, சில சமயம் ஜீப்லயும் வருவான். அவன் எதுல போனாலும் சரி, நடு வழியில லாரியை வச்சு மோதி அதே இடத்துல அவனை பினிஷ் பண்ணணும். ஒரு பையன் உள்ளூராளா இருக்க கூடாது, குறிப்பா நான் அந்த ஏரியாலே இருக்க கூடாது.
நெத்தியோட விதவேகர முத்திரை குத்திக்கிற சாஸ்திரோ சம்பிரதாயம் நமக்கு வேண்டானே. அவரே போயிட்டாரு, என் ஜீவனே போயிடுச்சு. எனக்கு எதுக்கு பயனுமே அலங்காரம்? நான் எப்படி இருந்தா என்ன? அண்ணன் செத்துட்டாரு. இது ஊருக்கு உலகத்துக்கும் உண்மையா இருக்கலாம், ஆனா நான் இத ஒரு கனமாத்தான் நினைக்கிறேன். அவர் நம்ம நெஞ்சத்திலேயே இருக்காரு. அந்த நினைவோட தான் நம்ம வாழும். உங்க இந்த குளத்துல பார்க்கும்போது எல்லாம் அவருடைய நினைவு கடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். வேண்டாண்டி, உங்களை கையெடுத்து கும்பிடுற முதல்ல இந்த புடவையை மாத்துங்க. மத்தவங்க தப்பு நினைப்பாங்களே கோபி. மத்தவங்களுக்காக நம்ம வாழல அண்ணி. நீங்க இப்படி பிடிவாத பிடிச்சீங்கன்னா நானும் எங்கேயாவது போயிடுவேன். அப்புறம் நீங்க என்ன பார்க்கவே முடியாது. வேண்டாம்பா, நான் என்ன மாத்திக்கிறேன். கோபி, நான் வயசுல சின்னவன். உங்களை தேத்துறதுக்காக நான் வரல, உங்க துக்கத்துல பங்கெடுத்துக்கு தான் வந்திருக்கேன். சின்ன வயசுல அப்பா அம்மா இருந்துட்டேன். அன்னியிலிருந்து என் அண்ணன் தான் எனக்கு தாயாவோ தந்தையாவோ வந்து கவனிச்சிட்டாரு. அவருக்கு தம்பியாவே நினைக்கல, சொந்த பிள்ளையா வளர்த்தார். அந்த தெய்வம் என்னை விட்டு பிரிஞ்சது எனக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியா இருக்கிறதா. கோபி, நீங்களே இப்படி மனசு ஒழிஞ்சு போயிட்டா அண்ணிய யார் தேத்துவாங்க? தைரியமா இருங்க. வணக்கம் அண்ணி. உட்காரமா. உங்களை பாக்குறப்போ
எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. விதின்னு ஒண்ணு இருக்கே, அது யாரால மாத்த முடியும்? கோபினா, 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 அந்த ரமேஷ் நம்ம ஃபாதருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நோட்டீஸா? ஆமா, இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள பள்ளி கொடுத்த காலி பண்ணல, கட்டணத்தை இடிச்சிட்டு பயமுறுத்தும். உங்களாலையும் அதை தடுக்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. நான் நினைச்சா நீ எஸ்டேட்லயே தங்க முடியாது. உங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் நீயும் உன் அண்ணியும் என் எஸ்டேட்டுக்குள்ள தங்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏதோ போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். உங்க பச்சாத்தபம் ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்லை. உங்க வீடுல என்ன என்ன, நானும் என் அண்ணியும் இதை விட சிறப்பா வசதியா வாழ முடியும். ஓ, நீயும் உன் அண்ணியும் சேர்ந்து வசதியா வாழ முடியுமா? மிஸ்டர் ரமேஷ், மறுபடியும் சொல்றேன், உங்க பணக்கார திமிரியோ அகம்பாவத்தையோ என்கிட்ட காட்டாதீங்க. வசதி இல்லாத இழப்பு படித்த பள்ளி கொடுத்த நீங்க இருக்கணும்னு நினைச்சா நான் இருக்கிற வரைக்கும் உங்களால முடியாது. இல்ல, உங்க பிறந்த நாள் சந்திச்ச மாதிரி மறுபடியும் பயங்கரமா சந்திக்க வேண்டியிருக்கும். மிஸ்டர் ரமேஷ், இது என் கடைசி எச்சரிக்கை. என்னங்க எச்சரிக்கை பண்ணிட்டு போறான்? அதை விடுற, அவன் சொன்னதை கவனிச்சியா? நானும் என் அண்ணியும் சேர்ந்து இதை விட வசதியா வாழ முடியும்னு சொல்றான். இதை வச்சே அவனை ஒழிக்கணும். புரியலையே. இவனுக்கும் இவன் அன்னைக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு புரளிய கிளப்பு. நானா? ஆமா, இப்பவே இன்னைக்கு ஆரம்பிக்கணும். நம்ம எஸ்டேட் உள்ள அத்தனை பேரும் நம்பும்படியா செய்யணும். தொண்டு தொட்டு காலம் முதல நம்ம பெரியவாள் என்ன சொல்லிருக்கா? அண்ணா சொல்லிருக்கா, ரெண்டு மூணு நல்ல விஷயங்களும் சொல்லிருக்கா. சொல்லிருக்கா, அதாவது ஊருக்கு நல்ல உபதேசம் பண்ணு சொல்லிருக்கா. ஏ, ஊர் வாழ்ந்தா மக்கள் வாழும், மக்கள் வாழ்ந்தா நலம் வாழும், நலம் வாழ்ந்தா மண்ணாங்கட்டி வாழும். கம்முனிடுறா. ஆனா இந்த ஊர் வாழப்போவதா? இல்ல, சூப்பர்வைசர் பாவம் நல்லவர், மட்டே போட்டுட்ட, அதாவது இறந்து போயிட்ட, அவங்களுக்கு தெரியும். ஆனா பாவம், அவன் கட்ட வேகத்துக்குள்ள அவன் சம்சாரத்தை கட்டி அரைச்சிட்டானே அந்த பாவி கோபி. ஐயோ, ஊர்லயே பெரிய அயோக்கியன், இவனாலேயே தாங்க முடியலையே. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ணிங்கிறது தாய் ஸ்தானம், தாய்க்கு பின் தாரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த படுபாதி கோபி தாயையே தாரமாக்கிட்டானே. நீங்க கேட்கலாம், அது ஏன் தம்பியா அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. ஆனா தம்பினா எங்க படுக்கணும்? அதானே, திண்ணையில் அல்லவோ படுக்கணும். அதை விட்டுட்டு அண்ணி அன்னக்கிளியா மாத்தி படுக்கையில கிளியாக்கி நாசம் பண்றானே. ஆகையால் இந்த ஊர் வாழும் மக்களே, 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 இந்த கதையை கேட்டவங்களுக்கும் இத எஸ்டேட் எஸ்டேட்டா போய் பரப்புறவங்களுக்கும் புண்ணியம் உண்டுன்னு சொல்லல எங்க முதலாளி சொல்லியிருக்காரு. ஐயோ, பரபரான்னு ஏதோ சத்தம் கேக்குது. இந்த அநியாயத்தை கேட்டவங்க நெஞ்செல்லாம் துடிக்குது. பண்ணாங்க, இது மோட்டார் சைக்கிள் சத்தம். கோபி, கோபி. ஆமாண்டா, ஊரே பேசுது. என்னங்க இது? சூப்பர்வைசர் சம்சாரம் எவ்வளவு தங்கமானவங்க, நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியலையே. என்னன்றவங்க நேரம் கொண்டு போய் காட்டணும்டியா, இல்ல படம் பிடிச்சு கொண்டாடணும்டியா? அடே, அவங்க ரெண்டு பேரும் இன்னும் இறங்கி வந்து ஆடி பாடல, மத்தபடி எல்லாம் உண்டு. பாபு சார், பாபு சார், கோபி கோபம் வந்துட்டு இருக்கா. என்னடா கோவா? அடிவது தங்கம மாதிரி உண்மை சொல்லிட்டான். ஐயோ, நீ உளர்ற உளரலையே அவன் எவ்வளவு கோபம் வைப்பான்னு புரியுதே. வழியிலேயே மறக்க கூடாது. நம்ம ஐயா, கோபி வரா. என்னடா விட்டு வர்றீங்க? ஐயோ, ஒரு கை விடுறானே, ஒரு கை விடுறானே. ஐயோ, மேல ஏத்து விடுறானே. ஏதா பாத்துட்டு இருக்கேன். முதல் ஏங்க ஓடலாமா? முண்டா, முதல்ல மேல ஏத்துறோம், அப்புறம் ஓடுறத பத்தி யோசிக்கலாம். நான் மேல வர போறது இல்ல, நீ தான் கீழே வர போற. மோட்டர் பைக்க மேல ஏத்தாம விட போறது இல்ல. அறிவுகட்ட மக்கள் தான் இந்த ஊர்ல. மாட்டு மந்த புத்தி, யாராவது எதனா சொன்னா உடனே நம்பிடுதா? கோபியோட அண்ணி யாரா? எனக்கு அண்ணி மாதிரி இல்லையா? அந்த தாய் எனக்கு தாய் மாதிரி. அவங்கள பத்தியும் கோபியை பத்தியும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, எனக்கு அப்படியே முடியெல்லாம் எழுந்து நிக்குதுரா. உனக்கு தெரியாது, நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியுதே. நீ போ, நீ வா, வண்டியை தாண்டலாமா?
ஷேவ் பண்ணிட்டேன்னே. என்னடா புதுசா அண்ணே? எப்படி வசதி அப்படி கூப்பிட்டுக்கிறேன்? என் அண்ணி பத்தி கண்ணா பின்னான்னு பேசுனியாமே? ஐயோ, யாரோ சொன்னதெல்லாம் நீங்க நம்புறீங்க? யாரோ சொன்னாங்களா? கோபி அண்ணே, ஏங்க போயிட்டாரே உங்க அண்ணன். அவர் யாரு? எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்த தெய்வம். அந்த தெய்வத்தோட உருவத்தை களிமண்ல செஞ்சு வச்சு தினமும் பூஜை பண்றேன். மழை பெஞ்சா கூட கரையறது இல்லைங்க அந்த தெய்வம். பேர்பட்ட தெய்வத்தோட குடும்பத்தை பத்தி நான் தப்பா பேசுவேனா? அண்ணா, அண்ணா ஏதோ தெரியாதமா செஞ்சுட்ட, இந்த தடவை மன்னிச்சு விடு. சரிங்க. இன்னொரு தடவை கேள்விப்பட்ட, இன்னொரு தடவை மன்னிப்பீங்க? மன்னிப்பேனா? ஏங்க வண்டி விட்டுல இறங்குறீங்க? அதான் விவகாரம் முடிஞ்சு போச்சே. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது? தெரியுமே. எனக்கு கோபம் வராது. வந்தா வந்தா இந்த தடவை மரத்துல தூங்குற, அடுத்த தடவை தூக்கலையே தூங்க விடுவ. ஜாக்கிரத. புத்தி வர வரைக்கும் இங்கே தொங்கிட்டு கடை. ரொம்ப நாள் விட்டுருங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். வாங்க. அது ரொம்ப ஈஸி. அப்பா
சும்மா சொல்லக்கூடாது. அவங்களும் நல்லா உதைச்சாங்க. அடட அடட என்ன சீசரி, அத அப்புறம் ரசிக்கலாம். இப்போ சட்டை கைட்டு நிஜமாவா? இந்த குடும்ப தானே வேண்டாங்கிறது. அப்புறம் நான் போச்சுக்குவேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? வெந்நீர் ஒத்தனம் கொடுக்க போறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். கை பட்ட உடனே எங்கேயோ போற மாதிரி இருக்குமா? பாவியா இருக்கிறேன், என் பாவங்களை மன்னித்தருளும். நான் பாப சங்கீர்த்தனம் செய்து ஒரு நாள் ஆகிறது. அபராத கட்டளையை தீர்த்து விட்டேன். தீமைகள் செஞ்ச ஒருத்தங்கிட்ட நியாயத்தை எடுத்து சொல்ல போனேன். என்னோட தனிமையை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு என் பெண்மைய பறிச்சிட்டான். சாமி, நான் இப்போ மாசு படிஞ்சவ, எனக்கு பாவ விமோச்சனம் உண்டா? மகளே தைரியமாயிரு, அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கும் இறைவன் உன் மீது கருணை காட்டுவார். நீயே வேண்டுமென்று இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாத வரை கர்த்தரின் கருணையும் மன்னிப்பும் இருக்கும். இருப்பினும் கடவுளின் முன் நீ எவ்வளவு குற்றவாளியாக இருக்கிறாயோ, அந்த குற்றத்திற்கு அபராத கட்டளையாக இறைவா என் மேல் இரக்கம் காட்டும் என்று மூன்று முறை சொல்லி பிரார்த்தனை செய். இறைவா என் மீது இரக்கம் காட்டும், இறைவா என் மீது இரக்கம் காட்டும், இறைவா என் மீது இரக்கம் காட்டும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உனது பாவங்களிலிருந்து உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆமென். பத்தினி தெய்வாரா பாருங்கடா, சாது மாதிரி போறாள், பெரிய ஆள்ரா. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் கூட குழந்தை கூட ஜாலி கேட்குதே, அவ என்ன செய்வா? மணி, மக்களையே கண்ணீர், என்னாச்சு? உங்களை யார் என்ன சொன்னாங்க? நான் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிருக்கேன் கோபி, அதனாலதான் கேட்கக்கூடாத வார்த்தை எல்லாம் கேட்கிறேன். விவரமா சொல்லுங்க கோபி. டீ கடையில உன்னையோ என்னையோ சம்பந்தப்படுத்தி கேலி பேச்சு தகிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட உண்மையே இல்லாத கலங்கத்தை சுமந்துகிட்டு நான் இங்க இருக்க விரும்பல. மனசாட்சி இல்லாத மனுஷனுங்க நாக்கு நரம்பு இல்லாம பேசுற பேச்சுக்கு பயந்து நீங்களும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களே, எதுக்காக நீ போன? இல்ல கோபி, என் வாழ்க்கை உங்க அண்ணனோட முடிஞ்சு போச்சு. ஆனா உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. இன்னும் நான் கூட இருந்தா இந்த கேவலமான ஜனங்க அதை நாசமாக்கிடுவாங்கன்னு தான் நான் பயப்படுறேன். ஓஹோ, என் நலத்துக்காகத்தான் நீங்க வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, வெறி பிடிச்சவங்க பார்வை
நெஞ்சரணமாக்குது. தினம் தினம் வேதனையினாலையும் அவமானத்தினாலையும் குன்னி போயிடுறேன். வேண்டாப்பா, நான் போயிடுறேன். இந்த கூட்டை தண்ணி நீங்க போனீங்கன்னா என் பணத்து மேல அடி எடுத்து வச்சு போன மாதிரி. கோபி, உங்க துக்கம் எனக்கு புரியுது. நீங்க பாதிக்கப்படுறப்ப நானும் பாதிக்கப்படுறேன். அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு வேணும். இந்த முட்டா ஜனங்களுக்கு முன்னாலே நம்ம உறவு எவ்வளவு தூய்மையானது நிரூபிச்சு காட்டணும். இவங்களுக்கு பயந்து கோழைத்தனமா ஓடக்கூடாது. என்ன கோழி ஆக்கிட்டாங்களேப்பா. அண்ணி, இப்ப நீங்க போனீங்கன்னா ஊர் என்ன பேசுறாங்களோ அது உண்மை ஆயிடும். குத்தமுள்ள மனசு அதான் ஓடி போயிட்டா அப்படி கேள்வி பண்ணி பேசுவாங்க. அதுக்கு மட்டும் கொடுக்கணுமா? உள்ள போங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க. மறுபடியும் எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மேனேஜர், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போறேன். சந்தோஷம் சார். நான் இல்லாத நேரத்தில் எஸ்டேட் வேலைகளை நீங்க தான் கவனிச்சுக்கணும். என் கடமை சார். என் உடம்புல இளம இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல முடிவு சார். வருஷத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வருவேன் போவேன், அவ்வளவுதான். சரிங்க சார். கிட்டத்தட்ட இந்த எஸ்டேட் உங்களுக்கு மாதிரிதான். நிச்சயமா சார். எஸ், ஆனா அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை. எப்படி சார்? வெரி சிம்பிள், நீங்க எனக்கு மாமனார் ஆகணும். கோடிக்கணக்கான ஆஸ்தி அனுபவிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. அதிர்ஷ்டம் சார். உங்க பொண்ணு இதுக்கு ஒத்துக்கணுமே. நான் பொறுப்பு சார். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சார்? அந்த மெக்கானிக் பைய கோபி உங்க பொண்ணோட மனசை கலைக்க பாக்குறான். நான் விடுவேன் சார். அது தெரிஞ்சுதான் நான் இந்த நல்ல முடிவுக்கே வந்திருக்கேன். நீங்க தெய்வம் சார். கோபி. என்ன? ரொம்ப நாளா பிடிக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்குதான் கிடைச்ச. இந்த சிரிப்பு என்கிட்ட வேண்டாம். எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேரு இல்லதான், இருந்தாலும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த இடத்தோட போக மாட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்னோட தான் இதா மண்ணாங்கட்டி. என்ன இப்படி பேசுறேன்? நான் ஒரு அண்ணக்காவடிய வயசானவனையா கல்யாணத்துக்கு சொல்றேன். கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. நீ மகாராணி மாதிரி மகோன்னதமா வாழும். உன் சந்தோஷத்தை உன் சுகத்ததான முதல்ல நான் நினைக்கிறேன். ரமேஷும் உன மனப்பூர்வமா விரும்புறாருமா? அப்பா, மனப்பூர்வமா விரும்புறவங்களுக்கு எல்லாம் நான் மனைவி ஆயிட முடியுமா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நல்லது கெட்டது தெரிஞ்ச இந்த வயசுல என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு உரிமை கிடையாதா? நீ யார மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேங்கிறது எனக்கு தெரியுதுடா. தெரிஞ்ச பிறகும் என்னுடைய பாதையை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களே. கோபி ஒரு சாதாரண மெக்கானிக். எனக்கு மருமகனா வரத்துக்கு அவனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. எனக்கு கணவரா வர்ற யோகிதை அவருக்கு இருக்கு. எனக்கு கோடி கோடியா பணம் வேண்டாம், மகாராணி அந்தஸ்தும் வேண்டாம். அன்போடையும் பாசத்தோடையும் என்ன நடத்துறேன். மனசாட்சி உள்ள ஒரு நல்ல புருஷன் தான் எனக்கு தேவை. அவன் மனசாட்சி பத்தி தான் ஊரே சிரிக்குது. அண்ணியோட குடும்பம் நடத்துற பையனு காரை துப்புறாங்க. அப்பா, நேர்மையோடையும் பண்போடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற அவர் மேல அநியாயமா பழி சுமத்தாடிங்க. அவன் நேர்மை உள்ளவனா இருந்தா, பண்பு உள்ளவனா இருந்தா அவன் அன்னைய தாய் வீட்டுக்கு அனுப்பிக்கலாம் இல்லையா? அவனுக்கு சின்ன வயசு, அவனை விட்டு பிரிய இவனுக்கு மனசு வரல. எல்லாம் வயசு கோளாறுமா? உண்மை இல்லாம ஊர் பேசுமா? இல்ல, இங்கே பேசணும். ரொம்ப அவசரமா? ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் சொல்லு. கோபி, நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, அப்படியா? என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோம். எப்படி இங்க யாரும் கிடையாது, அங்க ஒரு பள்ளு இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தலை கட்டிட்டா என்ன? விளையாடுறீங்களா? நீதான் விளையாடுற. கல்யாணங்கிறது என்ன, காத்தாடி விடுற மாதிரியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தாகணும். திடீர்னு இந்த முடிவு போறதுக்கு காரணம்? எங்க அப்பா என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய அந்தஸ்தோட சொத்தோட மாப்பிள தேடுறாரு. அதுக்காக தான் சொல்றேன், நாள் தேட வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரியே மெட்ராஸ்க்கு போயிடுவோம். வாழ்க்கைய அங்கே ஆரம்பிப்போம். ராதா, எனக்கும் சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு. அண்ணிய பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. அவங்கள அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ணா இறந்ததுனாலே அண்ணிங்கிற உறவை துண்டிச்சுக்க நான் தயாரா இல்ல. அண்ணி நம்ம கூட தான் இருப்பாங்க. கோபி, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. மத்தவங்க ஏச்சுக்கும் எழுதத்துக்கும் நீங்க ஆளாகணுமா?
பேசாம அண்ணியே, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மாசம் மாசம் பணம் அமைச்சிருங்க. ஐ அம் சாரி ராதா, அண்ணி என்ன விட்டு பிரிய முடியாது. அப்படின்னா அண்ணிய விட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அண்ணிதான் உங்களுக்கு தேவைன்னா என்ன காதலிச்சிருக்க வேண்டாமே. பேசாம அண்ணியோடைய குடும்பம் நடத்துங்க. ஊரார் சொன்னது பொய்யே நினைச்சேன், ஆனா அது உண்மைன்னு இப்பதான் புரியுது. அண்ணிய பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு என்ன கோபி புதுசா இருக்கு? மனசு சரியில்லையா கோபி? நீ மனசு வச்சா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேறும். உனக்கும் நீ போறியா? நான் போக மாட்டேன். இன்னைக்கு பூரா உன்னோட தான் இருப்பேன். அனுமதி இல்லாம உள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுறாதா? நீங்களா வாங்க அண்ணி, இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு அனுமதியா? உட்காருங்க அண்ணி. பரவாயில்ல, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. எங்க கோபியை ஏன் நீ காதலிக்கணும்? அவன் மனசுல ஏன் ஆசைகளை வளர்க்கணும்? கடைசியில் அவனுடைய கற்பனைகளையும் கனவுகளையும் ஏன் இப்படி நாசப்படுத்தணும் சொல்லுறாதா? அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க? இதோ பார் உன் கல்யாண பத்திரிக்கை. ஏன் கல்யாண பத்திரிக்கையா? அண்ணி சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே இல்ல. என் சம்மதம் இல்லாமலே இந்த ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. நிஜமாவா? ஆமா, இந்த பத்திரிக்கைய தானே இப்ப தாண்டி பாக்குறேன். எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ரமேஷ் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கோபிய தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. என்னை இப்பவே கூட்டிட்டு போங்க அண்ணி. முதல்ல நான் கோபிய பாக்கணும். இனிமே கோபி தான் எனக்கு சகலமும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வாங்க அண்ணி. வா. அவளை எங்க அழைச்சிட்டு போற? அதை கேட்க நீங்க யாரு? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அது நீங்க எடுத்த முடிவு. உங்ககிட்ட என்ன பேச்சு? தாதா ஜீப்ல வந்து உட்காரு. அவ வரமாட்டா. அவளை நீ அனுப்ப போறியா இல்ல? இல்லன்னா என்ன செஞ்சிருவீங்க?
ஜீப்பாலைய மோதி உன கொன்னுடுவேன். அவ்வளவு தைரியம் இருக்கா? எங்க ஜீப்பாலை என் மேல மோதிட்டு பாக்கலாம். வீராப்பா பேசுனீங்களே, மரியாதையா போயிடு, இல்ல நான் சொன்னதை செஞ்சு காட்டிடுவேன். அண்ணி வாங்க, நீ போயிடுவோம். இரு ராதா, சொன்னதை செய்து காட்டுறேன்னு சொன்னீங்க, எங்க மோதி பாக்கலாம். என்ன செஞ்சிருவான்னு பாக்கலாம். ஐயோ இல்ல, நீ வந்துருங்க. இரு ராதா. நிச்சயமா சொல்ல நீங்க யாரும் தலையிடக் கூடாது. தயவு செஞ்சு போ. மறுபடியும் சொல்றேன், இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. Thank you.
ஜீசஸ். உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஃபாதர், உங்க புத்திமதி கேட்கறதுக்கு இப்ப நான் தயாரா இல்ல. கோபி, நான் தவறு செஞ்சிட்டேன், அதை உணர்ந்துட்டேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன்னை பழி வாங்குற வெறிய நான் பார்க்க விரும்பல. கருணை உள்ளம் படிச்ச ஒரு நல்லவனா பார்க்க விரும்புறேன். மறந்துடாதே சன். எங்க அண்ணி உயிர் கொண்டு ஆபத்திலேயே டாக்டர், எங்க அண்ணி உயிர் கொண்டு ஆபத்திலேயே. டாக்டர் கவலைப்படாதீங்க, இனிமே அவங்களுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். எங்களை வாழ்த்துங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கோபி அங்க பார்ப்பா. அம்மா, நான் உங்களை குடும்பப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. செய்த தவற உணர்ந்து தெரிஞ்சிட்டா தெய்வமே மன்னிச்சிரும்.